பெருமானாருடைய காலத்திலேயே அல்லாஹ் உறுதி கொடுத்துட்டான், இந்த குரானை பாதுகாக்கிறது என் வேலை. இன்ன அலைனா ஜம்அஹ் வ குர்ஆனா, இந்த குரானை பாதுகாக்கிறது என்னுடைய வேலை. இன்ன நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர், இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம். வ இன்ன லஹு லஹாஃபிதூன், இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்பேன்னு சொன்னான். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் குர்ஆன் இறங்கும் போது அன்னைக்கு பேப்பர்கள்லாம் காகிதங்கள் அவ்வளவா கிடையாது, மக்கள் வந்து பேரீச்ச மட்டைகளில் எழுதுவாங்க, பேரித்த மட்டைகளில் வந்து குரானை எழுதுவாங்க, ஓடுகளில் எழுதுவாங்க, எலும்புகள் மீது எழுதுவாங்க, விலங்குகளுடைய தோல்ல எழுதுவாங்க. அங்கங்க என்ன செய்வாங்க, எது கிடைக்குதோ அதில் என்ன செஞ்சுக்குவாங்க, குரானை அவங்களுக்கு சாத்தியப்பட்ட முறையில் எழுதி கொள்வாங்க. குரான் வந்து இறங்கும் போதே எழுதப்படுது, எழுதும்போது. அதனால குரானுக்கு பல பெயர் இருக்கிறது. ஒன்று குரான், குரான் என்ன அர்த்தம், ஓதப்படுகிற வேதம். இது உலகம் முழுக்க ஓதப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. உலகத்தில் குரான் ஓதப்படாத ஒரு நொடியும் கிடையாது, ஒரு நொடியும் இல்லை. அப்படி ஒரு நொடி எப்போ வருதோ அப்போ கியாமத்து வந்துடும், கியாமத்து என்னங்க வந்துடும். அப்போ அது குரான். அது இன்னொரு பேர் என்ன, குரானுக்கு கிதாப், இது எழுதப்பட்ட வேதம். அது இறங்கும் போதே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எழுத ஆரம்பிச்சாச்சு. இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 23 ஆண்டுகள் குரான் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதப்படுது. அப்புறம் குர்ஆன் மனப்பாடமும் செய்யப்படுது. சஹாபாக்களை பெருமானார் ஊக்குவித்தாங்க, குர்ஆனை மனப்பாடம் செய்யுங்க. யாருக்கு குர்ஆன் மனப்பாடம் அதிகமாக இருக்குதோ அவர் தான் இமாமத்துக்கு தகுதியானவர். பெருமானார் காலத்தில் போர்க்களத்தில் மற்ற இடங்களில் பல பேர் இருக்கும்போது யார் இமாமத்தை செய்யணும், யாருக்கு குர்ஆன் ரொம்ப தெரியுமோ அவர் தான். அவர் சின்ன பையனாக இருந்தாலும் சரிதான், பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், குர்ஆன் மனப்பாடம் யாருக்கு இருக்குதோ அவரை தான் முற்படுத்துவாங்க. போர்க்களத்தில் சில நேரத்தில் ஒரே கபரில் பல பேர் அடக்குவாங்க. உஹதில் அப்படி தான் நடந்துச்சு, ஒரு கபரில் பல பேர் அடக்குவாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்பாங்க, யாரா சொல்லுறதா, இதில் யாருடைய ஜனாசாவை முதல்ல குழியில் இறக்கிறது. இப்போ நபி அவங்க சொல்லுவாங்க, குர்ஆனுடைய சூறாவை அதிகம் யார் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரோ அவரை முதல்ல வைங்க. அப்போ குர்ஆனுக்கு கண்ணியம், ஒரு சாஹிப குர்ஆன், குர்ஆனுடைய மனிதர் ஒருத்தர் இறந்துட்டார்னா அது சாதாரண ஜனாசா கிடையாது. ஒரு பெரிய அறிஞர் பாகிஸ்தானில் இருந்தாங்க, மௌலானா அஸ்லம் ஷேகு பூரி, குர்ஆனுடைய பெரிய விரிவுரையாளர். அவங்க இறந்த நேரத்தில் அவங்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக மௌலானா முஃப்தி தகி உஸ்மானி வந்தாங்க. இப்போ சொன்னாங்க, மக்களை பார்த்து, மக்களே இது சாதாரண ஜனாசான்னு நினச்சிக்காதீங்க, எத்தனையோ ஜனாசா வந்திருப்பீங்க, போயிருப்பீங்க, தொழுதுருப்பீங்க, இது சாதாரண ஜனாசா அல்ல, சாஹிப குர்ஆனுடைய ஜனாசா. இந்த நபர் குர்ஆனை ஹாஃபிஸ் மனனம் செய்தவர் மட்டுமல்ல, குர்ஆனுடைய விளக்கத்தை கற்றறிந்து மக்களுக்கு காலமெல்லாம் தஃப்ஸீர் செய்தவர், அப்படிப்பட்டவருடைய ஜனாசா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை மனப்பாடம் செஞ்சவங்களா இருந்தா அவங்களுக்கு கபர்ல மரியாதை, கபர்ல அவங்களுக்கு தனி மரியாதை. மற்றவங்களுக்குலாம் 4 தக்பீர்னு சொன்னா, குர்ஆனை அதிகமா மனப்பாடம் பண்ணியிருந்தா அவங்களுக்குலாம் 5 தக்பீர், அவங்களுக்குலாம் 6 தக்பீர். பெருமானார் கண்ணியப்படுத்துவாங்க குர்ஆனுக்கு. இப்போ குர்ஆனுடையவரை கண்ணியப்படுத்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குர்ஆனை மரணம் செய்தவரை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது. குர்ஆனை மரணம் செய்தவரை கண்ணியப்படுத்துவது யாரங்க, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு குர்ஆனை ஊக்கப்படுத்தினான். சில சஹாபாக்கள் குர்ஆனை மரணம் செய்வதில், குர்ஆனை அழகாக ஓதுறதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றாங்க. அதில் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத், உபை இப்னு கஅப், சாலிம் மௌலா ஹுதைஃபா, இவங்கெல்லாம் குர்ஆனை மனப்பாடம் செய்கிறதுல முஆதுபுன் ஜபல் ரொம்ப ரொம்ப தேர்ச்சி பெற்றாங்க. பெருமானார் இவங்கள்ட்ட இருந்து குர்ஆனை கற்றுக்க, ஹுதுல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் மின் அர்பாத்தின், இந்த சஹாபாக்கள்கிட்ட இருந்து. அப்போ நிறைய சஹாபா பெருமக்கள் குர்ஆனை மனப்பாடம் செஞ்சுருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது குர்ஆன் உள்ளங்களிலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆன் எழுத்து வடிவத்திலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் உலகத்தை விட்டும் பிரிகிறாங்க, உள்ளத்திலும் இருக்கு நிறைய சஹாபா பெருமக்கள் ஹாஃபிதுகள், குர்ஆன் எழுதியும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கணும், பெருமானார் காலத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. ஆனால் எப்படி எழுதப்படலை, ஒரே நூலா இப்போ இருக்கு இல்லையா, அப்படி எழுதப்படலை, தனித்தனியா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி பேரித்த மட்டும் இல்லை, அதுல இதுல தனித்தனியா இருந்துச்சு. இந்த நிலையில அல்லாஹுடைய தூதர்